இப்ப நம்ம பார்க்க போறது பாஸ்மதி ரைஸ் ஃப்ரைட் ரைஸ். இதுல வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தி பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் தக்காளி பீன்ஸ் கேரட் எல்லாத்தையும் வதக்கிட்டு பாஸ்மதி ரைஸ் வேக வச்ச சாதத்தை இதில் போட்டு உப்பு போட்டு கிளறிக்கலாம். இப்போ அந்த பன்னீர் வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக நெய் ஊற்றிக்கோங்க, சாட் மசாலா இருந்தால் போட்டுக்கலாம், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அப்புறம் இதை போட்டு அப்படி உப்பு போட்டு கிளறிக்க வேண்டியதான். ஃபைனலாக கிளறிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரைட் ரைஸ் ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ.